ஜெயிக்கிற வரைக்கும் போராடுறவன் மனுஷன், அதுவே வாழற வரைக்கும் போராடுறவன் பெரிய மனுஷன். அப்படிப்பட்ட பெரிய மனிதர்களாக இருக்கும் என்னுடைய பாசிட்டிவ் டானிக் ஃபாலோ சேனல் நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனல்ல இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு என்னன்னா, உண்மை தரும் எட்டு. உண்மை பேசுறதுனால வர எட்டு நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத கொஞ்சம் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நாம வந்து நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போடணும், அதாவது பொய் சொல்லுங்க பிளீஸ், பொய் பேசலாம் பிளீஸ் அப்படின்னு ஒரு காணொலி. என்னையா உண்மையை பேசு இந்த காணொலியில சொல்ற, பொய் பேசலாம் முன்னாடி சொல்லியிருக்க அப்படின்னு குழப்பிக்காதீங்க. குழப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க கொடுத்துருக்கேன், அதை வேணா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா ஏன் பொய் பேசலாம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற நியாயங்கள் அதுல இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உண்மைய பேசுறதுனால வர எட்டு நன்மைகள். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உண்மை தரும் எட்டு. இந்த எட்டுல முதல் நன்மை என்ன தெரியுமா? உங்களுக்கு மிகப்பெரிய ஞாபக சக்தி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா பொய் பேசணும்னா உங்களுக்கு நிறைய ஞாபக சக்தி இருக்கணும். யாருக்கிட்ட எந்த பொய்ய சொன்னோம், இவர்கிட்ட எந்த பொய்ய சொன்னோம், வாய் தவறி அந்த உண்மை வந்துருச்சுன்னா மொத்த பொய்யும் உடஞ்சு போயிடும். அதனால மிகப்பெரிய ஞாபக சக்தி பொய் சொல்றதுக்கு தான் வேணும். உண்மையை சொல்றதுக்கு ஞாபக சக்தியே வேணும். யதார்த்தமா நீங்க பேசிக்கிட்டே போலாம். யதார்த்தமாக பேசுற ஒரு யதார்த்தமான சூழல் உண்மையை பேசுறவங்களுக்கு மட்டும்தான் அமையும். உண்மையை பேசுறதுனால வர ரெண்டாவது நன்மை என்ன தெரியுமா? உங்களுக்கு உங்களை சுற்றி உள்ள சமூகத்துல உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதையும் உங்க மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் வரும். இந்த ரெண்டும் நமக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம். அது அவ்வளவு சீக்கிரம் அமையாது யாருக்குமே. நம்ம கூட யாரையுமே அவ்வளவு சுலபத்துல நம்புறோமா? யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அளவுக்கு அதிகமா நம்புறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க பேசுறது உண்மைதான், அவங்க உண்மையை பேசி பேசி அவங்க தவறே செய்திருந்தா கூட அந்த உண்மையை ஒத்துக்கிற அந்த விதத்துலதான் அவங்க மேல மரியாதையும் அவங்க மேல நம்பிக்கையும் வரும். அதனால இந்த உண்மை பேசுறதுனால கிடைக்கிற ரெண்டாவது மிகப்பெரிய நன்மை என்னன்னா, உங்களை சுத்தி உள்ளவங்க கிட்ட இருந்து மிகப்பெரிய மரியாதையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் நீங்க அடைவீங்க. உண்மை பேசுறதுனால வர மூன்றாவது நன்மை, இந்த ரெண்டாவது நன்மையோட தொடர்ச்சியும் கூட சொல்லலாம், அதாவது நம்பிக்கையும் மரியாதையும் வந்துருச்சுன்னா நீங்க மற்ற மனிதர்களோட இதயத்தோட தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு மிகப்பெரிய நெருக்கம் வந்துடும் உங்க சமூகத்தோட. நீங்க மிகப்பெரிய ஆழமான ஒரு தொடர்புல வந்துருவீங்க. அதாவது மூன்றாவது நன்மை என்னன்னா, மக்களோட மிகப்பெரிய ஆழமுள்ள தொடர்பு உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். உண்மை பேசுறதுனால வர நான்காவது நன்மை என்ன தெரியுமா? அதாவது உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை வருங்க. பொய் பேசுறவங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கிறதா அவங்க நினைச்சுப்பாங்க, ஆனா தன்னம்பிக்கை கிடையாது. ஏன்னா தன்னம்பிக்கை இல்லாதனால்தான் அவங்க பொய்ய அங்க பேசுறாங்க. உண்மையை பேசுமோ உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். நான் என் தவற ஒத்துக்கிட்டேன், மாத்திப்பேன், எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும். அந்த ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறதே உண்மை பேசுறதா. நீங்க வேணா இது வரைக்கும் பொய் பேசிருந்தீங்கன்னா ஒரு ஒன்னு ரெண்டு உண்மையை பேசி பாருங்களேன், எப்படிப்பட்ட தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள வருதுன்னு செக் பண்ணி தான் பாருங்களேன். உண்மை பேசுறதுனால கிடைக்கிற ஐந்தாவது நன்மை, இது ரெண்டாவது மூன்றாவது நன்மையோட தொடர்ச்சின்னு சொல்லலாம். ரெண்டாவது மூன்றாவது நன்மையில என்னன்னு சொன்ன, மக்களுக்கு உங்க மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை வரும், நம்பிக்கை வரும், நீங்க மக்களோட ரொம்ப நெருக்கமாவீங்க, இதயபூர்வமான தொடர்பு ஏற்படும். இப்ப இந்த நன்மை என்ன சொல்லுதுன்னா, அதாவது ஐந்தாவது நன்மை என்னன்னா, அந்த நம்பிக்கை உங்களுக்கான மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்குங்க. ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஒரு கடையை ஒப்படைப்பார், இந்த கடையை செய்யுங்க, அவன் நேர்மையானவன், உண்மையை தான் பேசுவான், ஏமாத்த மாட்டான் அப்படின் போது மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு மூலமா நம்ம மிகப்பெரிய இடத்துக்கே போறதுக்கான சம்பவங்கள்லாம் நடக்கும். நம்புங்க, இதான் உண்மை. உண்மையை பேசுறதுனால கிடைக்கிற ஆறாவது நன்மை என்ன தெரியுமா? உங்களுடைய எனர்ஜி சேவ் ஆகும், உங்களுடைய ஆற்றல் சேமிக்கப்படும். ஏன்னா நீங்க பொய் சொல்லணும்னா நிறைய யோசிக்கணும், என்னென்னவோ செய்யணும், உண்மை மாதிரி போய் சொல்லணும் இல்லையா, அப்ப நிறைய யோசிக்கணும், நிறைய உங்களோட எனர்ஜியை செலவு பண்ண வேண்டியது. உண்மையை பேசுறதுக்கு எதுக்குங்க எனர்ஜியை செலவு பண்ணணும்? ஏன்னா இருக்கிறத அப்படியே தானே பேச போறீங்க, இன்னும் மிகப்பெரிய யோசனை எல்லாம் அதுக்கு தேவையே இல்லை. அதனால உங்களுடைய ஆற்றல் சேமிக்கப்படும் உண்மை பேசுறதுனால. உண்மையை பேசுறதுனால கிடைக்கிற ஏழாவது முக்கியமான நன்மை, நீங்கள் அவமானப்படுவதிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். நீங்க ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க, அதை நீங்க நேரடியா ஒத்துக்கிட்டீங்கன்னா கூட அவ்வளவு பெரிய அவமானம் வராது. அந்த இடத்துல தவற ஒத்துக்கிட்டீங்க, நீங்களே உங்க வாயில ஒத்துக்கிட்டதுனால அங்க முடிஞ்சு போச்சு. நீங்க உண்மையை பேசுறீங்க, அதுவே நீங்க பொய் பேசி அந்த தப்பை மறைச்சிட்டீங்க. ஒரு சில நாட்கள் கழிச்சு அந்த தப்பு தெரிய வரும்போது அதோட சேர்ந்து நீங்க பொய் சொன்னீங்க இல்லையா, அதுவும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அவமானத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதனால உண்மையை பேசுறதுனால அவமானங்கள் தடுக்கப்படும், பொய் பேசுறதுனால அவமானங்கள் வரவேற்கப்படும்.
உண்மையை பேசுறதுனால கிடைக்கிற எட்டாவது நன்மை. இந்த எட்டாவது நன்மைன்னா இந்த ஈர்ப்பு விதி சொல்றோம் இல்லையா, நன்மை நன்மையை ஈர்க்கும், தீமை தீமையை ஈர்க்கும், பொறாமை பொறாமையை ஈர்க்கும். அது மாதிரி உண்மை உண்மையைத்தான் ஈர்க்கும். நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி உண்மையான மனிதர்கள் வருவாங்க, உங்களோட உண்மையை நேசிக்கிற மனிதர்கள் வருவாங்க. நீங்க பொய் பேசுனீங்கன்னா அந்த பொய் எதை தரமா ஈர்க்கும், நெகட்டிவான மனிதர்களை தான் ஈர்க்கும், எதிர்மறை அதிர்வுகள் கொண்ட மனிதர்களை ஈர்க்கும். அதாவது பொய் கொலையையும் செய்ய வைக்கும், கொள்ளையும் அடிக்க வைக்கும், என்ன வேணாலும் செய்ய வைக்கும் இந்த பொய். ஆனா உண்மை உண்மையை மட்டும்தான் ஈர்க்கும், உண்மையை மட்டும்தான் ஏத்துக்கும், நன்மையை மட்டும்தான் செய்யும். அதனால இறுதியா சொல்ற இந்த நன்மை என்னன்னா, நீங்க உண்மையை பேசுனீங்கன்னா நன்மை தானா உங்களை வந்து சேரும், தீயவைகள்லாம் உங்களை வந்து சேராது. அதுவே நீங்க பொய் பேசுனீங்கன்னா அந்த பொய்ய மறைக்கிறதுக்கு அடுத்த பொய், அந்த பொய்ய மறைக்க அடுத்த பொய், அந்த பொய் மிகப்பெரிய கொலைகள்ல கூட போய் முடிஞ்சிருக்கு. அதனால இந்த எட்டையும் மனசுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மையை பேச தயங்கவே தயங்காதீங்க. தவறு நம்ம முக்கால்வாசி பொய் எங்க சொல்றோம்னா நம்ம தவறை மறைக்கிறதுக்கு தாங்க அந்த இடத்துல பொய்யே சொல்றோம். அந்த இடத்துல உண்மையை நீங்க சொல்லி பாருங்களேன், பயப்படாம சொல்லி பாருங்க. சொன்ன இந்த எட்டு நன்மையும் உங்க வீட்டு வாசல் கதவை தட்டுறது சத்தம் கேட்கும், சத்தம் கேக்குதா? அதோட இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க, லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோட்டிபிகேஷன் பெல் ஆயிட்டுருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை தான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், நன்றி.